நம்முடைய குடும்பத்தோட முக்கியமான விவகாரங்கள்ல இருந்து நைசா எஸ்கேப் ஆகி தப்பிச்சு ஓடணும்னு வச்சுங்களேன், நம்ம குடும்ப உறவுகளை நிச்சயமா குடி சீக்கிரத்துல இழக்கும் அபாயம் உண்டு. அதே நேரத்துல மத்தவங்களோட குடும்ப விவகாரங்கள்ல, நமக்கு சம்பந்தம் இல்லாத மற்றவர்களின் குடும்ப விவகாரங்கள்ல மூக்கு நுழைக்கிறது, சும்மா அப்படி கட்டளை போடுற மாதிரி இதை செய் அதை செய்யு சொல்றது, நிச்சயமா நம்ம மூக்கொடப்பட்டு அவமானப்படுறதுக்கான சாத்திய கூறுகள் நிறைய இருக்கு. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சரியா அதுக்கு தக்கபடி வாழ்க்கையை நடத்தி கொண்டு வரும் எனது பாசிட்டிவ் டானிக் ஃபாலோ சேனல் நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்மளோட சேனல்ல நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான அதிர்வுகள், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய காணொலிகள், மற்றவர்களை அதிகமா குற்றம் சொல்லாம நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு புள்ளியில இருந்துதான் காணொலிகளே பகிர்றோம். இதனால என்னுடைய காணொலிகளுக்கான பார்வையாளர்களும் கொஞ்சம் குறைவாதான் இருக்காங்க. நான் ஆரம்பிச்சு பல மாதங்கள் ஆகி பல வீடியோக்கள் தொடர்ந்து நான் பதிவேற்றம் பண்ணிக்கிட்டே வந்தாலும் தொடர்ந்து எனக்கான பார்வையாளர்கள் இன்னும் குறைவாதான் இருந்துகிட்டே வராங்க. மிகப்பெரிய வளர்ச்சியெல்லாம் இல்லை. ஏன்னா எனக்கு நேர சமகாலத்துல ஆரம்பிச்ச பல யூடியூபர்ஸ் இங்க இன்னைக்கு எங்கேயோ இருக்காங்க. என்னுடைய பார்வையாளர்கள் குறைவா இருந்தாலும் சரி, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு அதிகமானாலும் சரி, அதை பத்தி எனக்கு எந்த கவலை இல்லை. ஏன்னா என்னுடைய காணொலியில எப்பவுமே எதிர்மறை அதிர்வுகள், எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை யோசனைகள் வரா மாதிரியான காணொலிகளை என்னுடைய மக்களுக்கு கொடுக்கவே கூடாது அப்படிங்கறதுல திட்டவட்டமா இருக்கு. அதனால இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்டோ இந்த வியூஸ் நிறைய வரணும் அப்படிங்கறதுக்காக எதை பண்ற வேலையோ நிச்சயமா அந்த திட்டம் எனக்கு இல்லவே இல்லை. இத பாக்குற நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் நேர்மறை அதிர்வுகளை விரும்பக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோக்களை ஷேர் பண்றதன் மூலமா தான் நம்முடைய இந்த சேனல் நேர்மறை அதிர்வுகளை அதிகம் விரும்பக்கூடிய நபர்களை போய் அடையும். ஏன்னா இந்த உலகத்துல நேர்மறையான அதிர்வுகளை விரும்பக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நேர்மறை சிந்தனைகள், நற்சிந்தனைகள் நிச்சயமா இல்லைன்னா சொல்ல முடியாது. அவங்களுடைய கண் பார்வைக்கு என்னுடைய காணொலி போச்சுன்னா நிச்சயம் நம்முடைய சேனல் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். அதனால உங்களுடைய வட்டத்துக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி வீடியோக்களை விரும்புற நண்பர்கள், உறவினர்கள் யாரா இருந்தாலும் சரி, இதை பாக்குற ஆசிரியர்களா இருந்தாலும் உங்க மாணவர்களுக்கோ, இல்ல மாணவர்களா இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களுக்கோ இதை பகிர்வதன் மூலமா ஒரு நேர்மறை எண்ணங்களையும் அதிர்வுகளையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த நம்பிக்கையோட இன்னைக்கு காணொலியில போவோம். இன்னைக்கு காணொலியும் நேர்மறை அதிர்வுகள், நேர்மறை எண்ணங்கள். இப்போ எதிர்மறை எண்ணங்கள் திடீர் திடீர் வந்துட்டு போகுது இல்லையா, நம்ம மனிதர்களுக்கே கற்பனை திறன் அதிகம். இங்க எந்த இடத்துல கட்டுப்படுத்தணும், கட்டுப்படுத்தணும்னா என்ன ஆகுங்கிறது தான் இந்த வீடியோல முழுசா நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்க போற இந்த செய்தி ஓஷோ குறிப்பிட்ட செய்தி தான். அதாவது நேர்மறை அதிர்வுகளை உருவாக்க சின்ன சின்ன திட்டங்கள். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சின்ன ஐடியான்னு வச்சுக்கோங்களேன். தினமும் காலையில எழுந்திருக்கும் போதே, படுக்கையில இருந்து எழுந்திருக்கும் போதே நேர்மறை எண்ணங்களோட எழுந்திருக்கணும். இந்த நாள் எனக்கு நிச்சயமா ஒரு அசாதாரண நாளா தான் இருக்க போகுது. சாதாரண நாள் கிடையாது, என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல விஷயம் இன்னைக்குதான்ப்பா நடக்க போகுது. இன்னைக்கு நான் சந்திக்க போற நபர்கள்லாம் அருமையான மனிதர்களா, என்னை விட மேம்பட்ட அறிஞர்களா இருக்க போறாங்க. இன்னைக்கு இந்த நாள், இந்த நொடி, இந்த நிமிடங்கள் இருக்கு இல்லையா, நிச்சயமா என்னோட வாழ்க்கையில எப்ப நினைச்சாலும் பசுமையா இருக்கிற மாதிரியான நிகழ்வுகள்லாம் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த நாளை நீங்க தொடங்கணும். இத நீங்க எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த நாள் முழுக்க என்ன நடந்தாலும், என்ன நடந்தாலும் சரி, இப்ப திடீர்னு நீங்க போயிட்டே இருக்கீங்க, ஒரு 10 மணிக்கு ஒரு நிகழ்வு நடக்குது, அது வந்து ஒரு எதிர்மறையான நிகழ்வா இருக்குன்னா உடனே வந்து நீங்க டவுன் ஆயிடக்கூடாது, கீழே இறங்கிடக்கூடாது. அப்ப சொல்லணும், 10 மணிக்கு தான் இந்த நிகழ்வு நடக்குது, 11 மணியோ 12 மணியோ நிச்சயம் ஏதோ ஒரு நல்ல சம்பவம் நடக்க போகுது, நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய நல்ல விதத்தில் மாற்றக்கூடிய ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு மனசுக்குள்ள ஓட்டிக்கிட்டே இருக்கும். என்ன நடந்தாலும் ஓட்டிக்கிட்டே இருக்கும். இரவு படுத்துக்க போகும்போது கடவுளோட மடியிலே படுத்துக்கிற மாதிரி, கடவுளே அந்த இறைவனே வந்து நம்மளை அப்படியே தலையை கோதி விட்டு தூங்குன்னு சொன்னா எப்படி இருக்கும், அந்த பாரத்தை முழுக்க அந்த இயற்கை இறைவன் பிரபஞ்சம் எப்படி நினைச்சுக்கிறீங்களோ அப்படியே அங்க விட்டுட்டு அப்படியே படுத்துக்குங்க. இந்த நேர்மறை கற்பனையோடய போய்கிட்டே இருப்பீங்க இல்லையா, அதோடய அந்த தூக்கமும் கற்பனையும் ஒன்னா உங்க கூட சேர்ந்து அந்த தூக்கத்துக்குள்ள போயிடுவீங்க. இந்த கற்பனை திறன் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி எதிர்மறை எண்ணங்களும் வரும். இந்த கற்பனை திறன் அதிகமா இருந்ததுன்னா என்ன சிக்கல்னா,
எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு வந்ததுன்னா அந்த நிகழ்வு நிச்சயமா நடந்துடும். அதனால எதிர்மறை எண்ணங்கள் வரும்போதே விரட்டிடுங்க, தூர விரட்டிடுங்க, உள்ளுக்குள்ள உங்களுக்கு உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும், நீ நினைச்சா அது நடக்குது, நீ நினைச்சா அது நடக்கும். அதனால அந்த எண்ணங்களை விட்டுடு, எண்ணங்களை விட்டுடுன்னு உங்களை நீங்க எப்பவுமே அந்த கற்பனைக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கணும், நேர்மறை கற்பனையில. இப்படியே நீங்க போனீங்கன்னா சரியா ஒரு வாரம் 7 நாட்கள்ல எதுக்காக மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னே தெரியாம மகிழ்ச்சியா இருப்பீங்க. அப்படியே உள்ள அப்படியே லேசா இருக்கும், மனசு பறந்த மாதிரி இருக்கும், யாருடைய வார்த்தைகளும் சொற்களும் உங்களை எதுவுமே செய்யாது, லேசா இருக்கும். அந்த மகிழ்ச்சியை ஒரு முறை அனுபவிச்சிட்டீங்கன்னா போதை மாதிரி அந்த மகிழ்ச்சியை நீங்க விடவே மாட்டீங்க. அப்புறம் அந்த கற்பனையில நினைச்சு நினைச்சு அந்த நேர்மறை அதிர்வுகள் எண்ணங்கள் உங்களை சுத்தி வர வர நீங்க சந்திக்கிற மனிதர்களும் நீங்களும் சேர்ந்து எல்லாருமே மகிழ்ச்சியா இருப்பீங்க. வீண் விவாதங்கள், கோபங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத இந்த கதைகள், வெட்டி கதைகள் எல்லாம் குறைஞ்சு நேர்மறை சிந்தனைகள், நேர்மறை அதிர்வுகள், அதாவது வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறத்துக்கான வார்த்தைகளும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான நேர்மையான வார்த்தைகள் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கும். நிச்சயமா அதை ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல் அழைச்சிங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்னோட வீடியோ நிச்சயமா வரும். வாரத்துல 3 வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல பதிவேற்றம் பண்ணப்படும். குட்டி கதைகளா இருக்கும், நேர்மறை எண்ணங்களை எப்படி வளர்க்கக்கூடியதா இருக்கும், சில சாதனை படைத்த மனிதர்களின் கதையா இருக்கும். மறுபடியும் உங்களை அடுத்த சூப்பரான வீடியோல இருந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், நன்றி.